Hi friends, welcome to Chennai Homemaker Channel. இன்னைக்கு நம்ம gardening video ஒரு சூப்பரான ஒரு fruit பத்தி நம்ம பார்க்க போறோம். அது எப்படி வீட்லயே வளர்க்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அதுல allங்கறத press பண்ணா மட்டும்தான் என்னோட next video-க்கு notification உங்களுக்கு வந்து சேரும். நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த பைனாப்பிள் பத்தின வீடியோ வந்து நான் வந்து ஜாம் வச்சு நான் வந்து குக்கிங் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வீட்லேயே பைனாப்பிள் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத அதாவது ரீக்ரோத்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம கடைகள்லேயே நம்ம முழுசாக நம்ம பைனாப்பிள் வாங்குகிறோம் அப்படின்னா மேலே கொஞ்சம் ஒரு செடி இருக்கும், கரெக்டுங்களா? அதை நம்ம தனியாக எடுத்து நட்டாலே நம்ம சூப்பராக வீட்லேயே பைனாப்பிள் செடி வளர்த்து நம்மளே அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு பைனாப்பிள் கிடச்சிருக்கும். ஸோ மேலோட நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க, மேலே உங்களுக்கு தனியாக அந்த செடி மட்டும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் மண்ணில் பூத்தி நீங்கள் நட்டாலே போதுங்க. இதுக்கு வந்து பெருசாக பராமரிப்பு அப்படின்லாம் வேணாங்க. நீங்கள் பாட்டில் வச்சிங்க அப்படின்னாக்கா வச்சு விட்டுருங்க, தண்ணி மட்டும் ஒரு 2 days once அந்த மாதிரி விடுங்க, அது பாட்டுக்கு வளர்ந்து வரும். ஏன்னா அந்த காயெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 year 10 to 1 year ஆகும், 10 months to 1 year உங்களுக்கு ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் உங்களுக்கு எப்போ கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃப்ரூட் நல்லா வீட்லேயே வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பைனாப்பிளை வந்து கண்டிப்பாக வளங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வளர்க்குறது ரொம்ப ஈஸி, வாங்கிக்கோங்க. கடையில் வாங்குறதுல மேலாப்பில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு மண்ணிலே நீங்கள் வச்சுடுங்க. ஸோ நான் வந்து இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்க இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் நவம்பரில் வந்து இந்த ஸ்டேஜில் உள்ளது நட்டது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேயே நான் நட்டுட்டேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஜூனில் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இப்போ உள்ள அப்டேஷன்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இது வந்து அடுத்த ஸ்டேஜு. ஸோ பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்களேன், நல்லா அப்படி நீளமாக உங்களுக்கு வந்து இலைகள் வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பழம் வைக்க வச்சுருக்கு, அதாவது காய் வந்து அப்படி வெளியில் வருது. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காய் வருதுனாலே உங்களுக்கு வந்து லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டு மாதிரி வந்து தான் உங்களுக்கு காய் வரும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதே டைம் உங்களுக்கு அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி அதே போல் முளைக்கிது பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு காய் வந்து வரும். ஸோ இதுதான் அந்த மாதிரி ஸ்டார்டிங், இது சின்னதாக அப்படி வந்து அடுத்த ஒரு பிளான்ட் வர்றதுக்கான ஒரு இது. இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கலரே உங்களுக்கு மாறும், ஒரு எல்லோ கலர் அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சைட்லலாம் உங்களுக்கு வரும். இது போக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்னோடது வந்து இப்படி உடஞ்சி விழுது பாருங்கள். ஸோ இது எதுனாலனா பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு கண்ணு வருது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் காய்க்க ஆரம்பிக்குது, இதுவும் கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவே இந்த மாதிரி கம்பு ஒடியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பறிச்சுக்கலாம். நாங்கள் வந்து இது செடியிலே வச்சு இன்னும் கொஞ்சம் பழுக்க போட்டு நாங்கள் பறிக்கலான் இருக்கோம். ஸோ அதுக்காக தான் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இதே போல் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், கட் பண்ணி. அது போக நீங்கள் வந்து பைனாப்பிள் ஜாமும் செஞ்சுக்கலாம். ஸோ பைனாப்பிள் ஜாம் ரெசிபி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பைனாப்பிள் வந்து உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நல்லா வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பரை சென்னை ஹோம்மேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.